பல வருடங்களுக்கு முன்பு தனுஷ்டி எனும் நகரத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனை மன்னன் மிகவும் நேசித்தான். அந்த மன்னன் ஒரு முறை தனது இளவரசனை காட்டிற்கு அழைத்து சென்றான். தந்தையே, இந்த மீன்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. மகிழ்ச்சிதானே, சந்தோஷமாக விளையாடு மகனே. மீன்களை சென்று அருகில் பார்ப்பதற்காக இளவரசன் ஓடினான். துள்ளி விளையாடி கொண்டிருந்த அழகான வண்ண மீன்களின் அழகை கண்டு ரசித்தான் இளவரசன். இதே நேரத்தில் காட்டில் ஒரு குள்ளநரியும் இருந்தது. அது மீன்களை சாப்பிடுவதற்காக குளத்திற்கு வந்தது. மீன்களை கண்டதால் பரவசத்தில் இருந்தான் இளவரசன். ஆனால் அவன் குள்ளநரியை கண்டதே இல்லை. அதை கண்டவுடன் அவன் பயத்தால் நடுங்கி ஓடினான். நான் ஆற்றின் கரையில் ஒரு அரக்கனை கண்டேன். அரசர் அந்த அரக்கனை பிடிக்குமாறு அவரது காவலர்களுக்கு அதை அரண்மனையில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். அந்த குள்ள நரி அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது. இளவரசன் அழுது கொண்டே ஓடினான். அரசர் அவனது மகனை மிகவும் நேசித்தார். அதனால் குள்ளநரியை கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டார். அந்த குள்ளநரி பயத்தால் நடுங்கியது. இந்த கொடூரமான விலங்கை கொன்றுவிடுங்கள். இதை நாங்கள் எப்படி கொல்ல முடியும் எங்கள் அரசே? அதை துண்டு துண்டாக வெட்டுங்கள் அல்லது நெருப்பிற்கு இரையாக்குங்கள். இப்படி ஒவ்வொரு திட்டமாக யோசிக்கப்பட்டு வந்தது. மதிப்பிற்குரிய அரசே, நாம் இதை புதரில் வீசிவிடுவோம். அப்படி செய்தால் அதில் நிறைய முற்கள் இருக்கும். இது நிச்சயம் இறந்து விடும் அரசே. காவலன் இப்படி கூறியதை கேட்ட குள்ளநரி பொறுக்க முடியாமல் வாயை திறந்து பேசியது. அரசரே, இப்படி ஒரு கொடூரமான தண்டனையை பெற நான் செய்த தவறு என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? இந்த எல்லா திட்டங்களும் மிக மோசமாக இருக்கிறது. என்னை முற்புதரில் வீசப்போகிறீர்களா? இப்படி கொடூரமாக பேசாதீர்கள். அரசர் குள்ளநரியின் இந்த பேச்சை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த குள்ளநரியை கொண்டு போய் முற்புதரிலே தூக்கி எறியுங்கள். இல்லை அரசே, என்னை புதரில் எறியாதீர்கள். வேண்டுமென்றால் தீயில் எறியுங்கள். தயவு செய்து முள் புதரில் என்னை வீசாதீர்கள். திமிர் பிடித்த குள்ள நரியே, உன்னை போன்ற மோசமான விலங்கை முட்புதரில் வீசித்தான் கொல்ல வேண்டும். குள்ள நரி மனதிற்குள் சந்தோஷப்பட்டது. அதை முள் புதரில் வீசினார்கள். குள்ளநரி புதரில் இருந்து வெளியேறி பக்கத்து குகைக்கு தப்பித்து சென்றது. குள்ளநரிகளால் முற்புதரில் வாழ முடியும். கருத்து: பேச வேண்டிய நேரத்தில் மௌனத்தை கடைபிடிக்க கூடாது.